ரயிலில் அடிப்பட்டு யானைகள் இருப்பதை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணையை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் தமிழ்நாட்டில் இன்று அறுநூற்று எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனாவிற்கு மேலும் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று தொடர்ந்து குறைந்து வருகின்றது மகாராஷ்டிராவில் மேலும் ஏழு பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக புகுந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று வயது குழந்தை ஒன்றும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாக்பூர் வாரணாசி டேராடூன் திருச்சி இந்தூர் சென்னை கோழிக்கோடு கோயம்புத்தூர் புவனேஸ்வர் மற்றும் பாட்னா உள்ளிட்ட இடங்களில் இருபத்து ஐந்து விமான நிலையங்களை மத்திய அரசு தனியார்மயமாக்க திட்டமிட்டுள்ளது முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை தமிழக அரசு மீண்டும் தோண்டி எடுப்பதற்குப் பின் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசு இவ்வாறு செயல்படுகிறது என உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மரணம் தொடர்பாக விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது என இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது மேலும் யூகத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்தாத தகவல்களை சமூக வலைதளங்களில் தெரிவிப்பதை தவிர்க்கலாம் என்றும் விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது ஹெலிகாப்டர் விபத்து குறித்து வதந்தி பரப்புவது மற்றும் தவறாக பதிவு செய்வதை சைபர் கிரைம் போலீசார் கண்காணிக்கின்றனர் தவறாக பதிவு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தமிழகத்தின் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் விபத்து குறித்து தவறான கருத்தை பதிவிட்ட ஷிபின் என்கின்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களை பற்றி புகார் தர தனி போர்ட்டல் அமைக்கப்படும் என்றும் இந்தியா முழுவதும் சைபர் குற்றங்களுக்காக பண மோசடிகள் பற்றி உடனே புகார் அளிக்க தனி தொலைபேசி எண்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் சைபர் குற்றங்களை திட்டமிட்ட ஒருங்கிணைப்பின் மூலம் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய சைபர் குற்றங்கள் ஒருங்கிணைப்பு மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது என திமுக எம்பி கனிமொழி சோமு எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது தமிழகம் முழுவதும் இன்று பதினான்காவது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுகின்றது சுமார் ஐம்பதாயிரம் மையங்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன தமிழகம் முழுவதும் ஐம்பதாயிரம் மையங்களில் இந்த முகாம்கள் நடத்த சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது இந்த பணியில் இரண்டு லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுகின்றனர் அரசு விழாக்களில் இனி தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை கருவிகளைக் கொண்டு இசைக்கக்கூடாது எனவும் பயிற்சி பெற்றவர்களைக் கொண்டு பாட வைக்க என தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது இனி வரும் காலங்களில் பதிவு செய்யப்பட்ட தேசிய கீதத்திற்கு பதிலாக விழாவினை நடத்துவோர் இதற்கான பயிற்சி பெற்றவர்களைக் கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அரசு செயலர் மகேஷ் காசிராஜன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் என் தந்தையின் மறைவு நாட்டிற்கான இழப்பு என்றும் அவர் எனது ஹீரோ என்று எல் எஸ் லீடரின் பதினேழு வயது மகள் ஆஸ்னா கூறியுள்ளார் என் தந்தை இதுவரை என்னுடன் இருந்த நினைவுகளுடன் பயணிப்பேன் இனி வரும் காலங்களில் நல்லது நடக்கும் என்று உருக்கமாக கூறியுள்ளார் நடிகர் அசோக் செல்வன் லீட் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த படத்தின் லிரிக் வீடியோ தற்போது இயக்குநர் செல்வராகம் நாள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பாடலை நடிகர் தனுஷ் பாடி உள்ளது குறிப்பிடத்தக்கது மாநாடு வெற்றி குறித்து பேட்டியளித்த ப்ளூ சட்டை மாறனை கடுமையாக விமர்சித்துள்ளார் படம் பார்த்தாயா இல்லையா என்றே தெரியவில்லை வேறு யாராவது சொல்லும் கதையை கேட்டு ரிவ்யூ செய்துவிட்டார் போல கதையை என்னவென்று தெரியாமல் உலதிக் என்று விமர்சித்துள்ளார் படத்தை ரிவியூஸ் செய்யும்போது கட்டாயம் படத்தை பாருங்க மிஸ்டர் புளூசட்டை மாறன் என்று மாறனை கடுமையாக விமர்சித்தார் ஜெயலலிதா முப்பது ஆண்டு காலம் ராணியாக வலம் வந்த போயஸ் கார்டன் வேதா நிலையம் வீட்டின் பால்கனியில் நின்று தனது ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்துள்ளார் தீபா வேதா நிலையத்தின் வாசலில் கூட விடாமல் விரட்டியடிக்கப்பட்ட தீபா இன்றைக்கு ஜெயலலிதாவின் வாரிசு என்ற அங்கீகாரத்துடன் வேதா நிலையத்திற்குள் நுழைத்துள்ளார் ஜெயலலிதா நின்று கையசைக்கும் அதே பால்கனியில் கணவருடன் நின்று உற்சாகமாக கையசைத்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒன்பது மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானது இதையடுத்து தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் மறு உத்தரவு வரும் வரை கலை நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகளில் மாணவர்கள் ஒரே சமயத்தில் அமர்ந்து உணவருந்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் எல்லைப் பாதுகாப்புப் படை அனுமதியின்றி கிராமங்களுக்குள் நுழையக்கூடாது என்று மேற்கு வங்க போலீசாருக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார் எந்த காரணம் கொண்டும் எல்லை பாதுகாப்புப் படையினர் கிராமங்களுக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்றும் அப்பாவி மக்கள் சித்திரவதை செய்வதை இனியும் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் மம்தா உறுதிபட தெரிவித்துள்ளார்